டைரக்டர் மடனஷ்வினி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேன்னு நடித்து இப்போ வீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க மா வீரன் இன்னும் நாலு நாளில் அதாவது ஜூலை ஃபோர்டீன் இந்த மாவீரன் படம் இப்போதைக்கு தேட்டருக்கு வரப்போகுது கண்டிப்பாக இந்த படம் நம்ம சிவகார்த்திகேனுக்கு கம்பா காமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் நம்ம மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேனுமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காப்புல கண்டிப்பா இந்த படம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாரு ஆனால் என்ன பண்ணுவாருன்னு தெரியல ரீசெண்டா வெளிவந்த ட்ரைலருமே பெரிய வரவேற்பு கிடைக்கல ட்ரைலர் மட்டும் இல்லை இந்த படத்துல இருந்து இது வரைக்கும் வெளிவந்திருக்கிற சாங்ஸா இருக்கட்டும் ட்ரைலராக இருக்கட்டும் எதுக்குமே பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது படத்தரப்புக்கு ரொம்பவே ஏமாற்றமாக தான் இருக்கு என்னடா இது இதுங்களுக்கே ஒரு வரவேற்பு கிடைக்கலன்னா அப்போ படம் எந்த மாதிரி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் இப்போ குழப்பமா இருக்காங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்குது அந்த பதினெட்டு அடி சும்மிக்குள்ளே நம்ம சிவகார்த்திகேனை உள்ளே விட்டு கத்த வைக்கிற சீன்லாம் அந்த படத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குமாம்மா இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் சீக்வென்ஸே அவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க அதாவது இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீன் ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சீனை வெறும் சிங்கிள் ஷாட்டில் எடுத்து முடிச்சிருக்காங்க சிவகார்த்திகேன் ரொம்பவே ஒரு டஃப்பான ஃபைட்ஸ் மூமெண்ட்டாம்மா அதாவது இந்த பக்கம் அடிக்கிறது ஒரு கட்டை தூக்கி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் இப்போ இருக்கேன் அந்த ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸுமே சிங்கிள் ஷாட்டில் எடுத்து முடிச்சிருக்காங்க ரொம்பவே அற்புதமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த மாவீரன் படத்துலேருந்து ஒரு எக்ஸைட்டிங்கான சர்ப்ரைஸ் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் இப்போதைக்கு காத்துக்கிட்டு இருக்காமல் அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணதுக்கப்புறமா படத்தோடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த விஷயத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி இன்னும் ரெண்டு ஒரு நாளில் அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி என்ன சர்ப்ரைஸ் இந்த படத்தில் இருக்குதுன்னு தெரியல மேபி அந்த வாய்ஸ் யார் அப்படின்றத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வயசதிபதி அப்படின்ற மாதிரி தகுல வந்துருக்கு ஆனால் யார் அப்படின்றது இன்னமும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை மேபி இல்லைன்னு சொன்ன கமலஹாசன் அவர் கூட டப்பிங் பேசியிருக்கலாம் என்னமோ ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காமா அந்த விஷயத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் என்ன ஷிங்கிள் ஷாட்டில் எடுத்து முடிச்சிருக்காங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்காமா வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன்